இந்த மாதிரி ஒரு ஷீட்ல வந்து நீங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இவ்வளோ இது அது பேர் என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ற இந்த ஷீட்ல தான் வந்து நீங்க பேஸ்ட் ஸ்பெஷல் ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்க வந்து காப்பி பண்ணி நான் இன்னொரு ஷீட்ல அதை ஒட்டணும்னு நினைக்கும் போது நான் வந்து இப்படி இப்படி வென் ஐ ட்ரை டு பேஸ்ட் இட் யூஸ்வலி இட் வில் டேக் த ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஷீட். அந்த ப்ரீவியஸ் ஷீட்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ் அதை எடுத்துக்கும். இல்லை எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் த ஃபார்முலாஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்வேஸ் பேஸ்ட் த ஸ்பெஷல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வேல்யூவை வந்து இன்னொரு ஷீட்ல நான் ஒட்டணும்னு நினைச்சேன்னா எனக்கு வந்து எரர் வரும். பிகாஸ் இந்த ஷீட் வந்து இஸ் நாட் இது வந்து இன்னொரு ஷீட்லேருந்து நான் ஒட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஒர்க் புக்கு போய் நான் ஒட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எல்லாமே எரர் வரும். ஸோ அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு பேஸ்ட் வேல்யூஸ் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஒட்டும். ஐ மீன் இட் வில் கெட் ஸ்டக். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் பேஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் பேஸ்ட். நார்மல் பேஸ்ட் வந்து வில் ஒன்லி பேஸ்ட் த வேல்யூஸ். பட் பேஸ்ட் ஸ்பெஷல் வந்து வில் ரிமூவ் ஆல் த ஃபார்முலா அண்ட் பேஸ்ட் ஒன்லி த வேல்யூஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ யூஸ் ஃபார்முலா. எங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க அதை இன்னொரு ஷீட் வேற ஒர்க் புக்ல நீங்க போய் ஒர்க் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆல்வேஸ் யூஸ் பேஸ்ட் ஸ்பெஷல். இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண போறோம். இது வந்து இட் இஸ் வெரி ஈஸி. பட் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா போன வாரம் வந்து சார் ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். டைம் வந்து 12:40. வி ஸ்டில் ஹாவ் ஒன்லி 20 minutes மோர். பட் வி வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் வித் இன் த டைம். பட் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரியலையா, இல்ல பேஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணணும் நினைக்கிறீங்களா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நோ டவுட் சொல்றீங்க. ஓகே கிரேட். ஓகே கிரேட் சூப்பர். ஸோ வி வில் நோ டவுட்ஸ். ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். வி வில் கோ ஸ்லோலி. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கண்டிஷன்ஸ் போட்டு ஃபார்மேட் பண்றது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரியா? பட் இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் காமிக்கணும்னு நினைச்சேன். அதுதான் வந்து இந்த கவுண்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. இந்த நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து கூகுள் ஷீட்ல வந்து ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒருத்தர் ஒரு சார் கேட்டிருந்தாரு லாஸ்ட் டைம். ஸோ அதுக்காக தான் நான் இதை கவர் பண்றேன். இது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்ல ட்ரை பண்றேன். சரியா? ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன? நான் ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை ஃபார்மேட் பண்றேன். ஃபார்மேட்னா என்ன? கலர் சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, அதை வந்து அழகுபடுத்துறது. ஸோ இதெல்லாமே ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நான் என்னுடைய செல்ஸை ஃபார்மேட் பண்றது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா I will, இது ரொம்ப பெருசா இருக்கு இந்த ஃபாண்ட், அதனால கொஞ்சம் இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் அ லிட்டில் டிஃபிகல்ட். ஓகே இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன்னா ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கீப் இட் ஹியூர். நான் வந்து ஐ டேக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு ஃபார்மேட் போறேன். கண்டிஷனல் ஃபார்மேட் போறேன். போயிட்டு இங்கே வந்து நான் வந்து என்னுடைய செல் ரேஞ்ச் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தான் நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா என்னுடைய டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ் என்னுடைய கிரேட்டர் தேன் வேல்யூ மோர் தேன் 5க்கு மேல என்னுடைய கிரேட்டர் தேன் வேல்யூ இருக்குன்னா அதை வந்து பிங்க் கலர் வச்சு கலர் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஆர் வாட் எவர் கலர் திஸ் இஸ், இது என்ன கலர்னு தெரியல, பட் ஏதோ ஒரு கலர் இதை வச்சு நான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். ஓகே, எப்பெல்லாம் என்னோட வேல்யூ 5 நம்பரை விட கிரேட்டரா இருக்கோ, கிரேட்டர் தேன் 5ஆ இருக்கோ, அப்பெல்லாம் வந்து யூ கஸ்டம் கலர் இட் வித் சம் கலர். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் வச்சு நான் ஒரு ஃபார்மேட் பண்றது. இதே மாதிரி வென் இட் இஸ் லெஸ் தேன் 5 கொடுக்கலாம். சேம் வே டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ், இஃப் அ டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ் ஏ, எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் வந்து கலர் பண்ணு டெக்ஸ்ட். இல்லைனா வந்து வென் அ டெக்ஸ்ட் டஸ் நாட் கண்டெயின் ஜெட், எங்கெல்லாம் ஜெட் இல்லையோ அதெல்லாம் வந்து நீ பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஐ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரியா? சரி, இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து ஐ வாண்ட் டு செக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ எப்படி நான் வந்து ஹவு டு ஐ செக் டூப்ளிகேட்ஸ்? ஸோ அதுக்கு வந்து ஐ வில் ட்ரை டு மினிமைஸ் த ஃபாண்ட் ஹியர். சரி,
So I have two files here, Sariya. Maybe I'll take sample one and sample two. In the sample one and sample two, a copy panni. Now on the paste the special pandra because I don't want conditional formatting. So I'm just pasting special room values matram na paste pandra. Okay, great. So ipo on the இதுல வந்து நிறைய வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்க ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா, இப்ப நான் வந்து இதுல வந்து நிறைய வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 15 ரிப்பீட் ஆயிருக்கு, 15 இங்க ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 10 ரிப்பீட் ஆயிருக்கு, 12 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ என் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நான் என்ன சொல்லணும்னா, எப்பெல்லாம் எனக்கு ரிப்பீட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து கலர் பண்ணுன்னு சொல்லணும். இது நீங்க எப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஷீட் உங்களோட பிஆர்டிஸ்க்கு ஷீட் அமைச்சு எல்லாரும் இமெயில் ஐடி ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு அமைச்சிங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி என்டர் பண்ண இமெயில் ஐடியை இன்னொரு வாட்டி என்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர் காமிக்கும். ஓகே, ரெட் கலர்ல வந்ததுன்னா இவங்க ஆல்ரெடி என்டர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. பட் தே ஹாவ் டு என்டர் த சேம் வே. அவங்க வந்து வேற அதுல gmail.com போட்டு இதுல யாஹூ மெயில் போட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. சேம் வேல்யூ ரெண்டு வாட்டி என்டர் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அதை கலர் பண்ணி காமிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும்னு நான் சொல்றேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ஆன்சர் கேட்டேன் கரெக்டா. ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது அது எப்பவுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். சரியா, ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு தான் அது சொல்லும். அது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் எஸ் நோ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் அது ஆன்சர் கொடுக்கும். இப்போ கவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் நான் கவர் பண்ண போறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்தது கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏ அப்படின்னா ஆல், கவுண்ட் ஏங்கிறது ஆல், கவுண்ட் அப்படிங்கிறது வெறும் நியூமரிக் வேல்யூ. கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்றேன். கவுண்ட் ஃப்ரம் தீஸ் காலம் இஃப் திஸ் கிரைட்டீரியன் இஸ் ட்ரூ, அதுதான் கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப்னா என்னன்னா, நீ எப்போ கவுண்ட் பண்ணும் ஒரு கிரைட்டீரியன் ட்ரூவா இருந்தாதான் நீ கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட யூஸ். ஓகே, கவுண்ட் இஃப் அப்படிங்க நீங்க அதை செப்பரேட்டா பாருங்க. கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், இஃப் ஒரு கிரைட்டீரியா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்குன்னா அப்போ நீ கவுண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செக் பண்ணலாம், இங்க ஒரு சின்ன செக் மாதிரி பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, கவுண்ட் இஃப், ஓகே கவுண்ட் இஃப் இந்த வேல்யூ இதுல இருக்கிற எல்லா வேல்யூ நான் வந்து பண்ணிட்டு, கவுண்ட் இஃப் மை வேல்யூ இஸ் லெஸ் தேன் 3. மேடம் ஃபான்ட் சைஸ் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க மேடம். ஆ பண்றேன் சார். நான் இப்ப என்ன பண்றேனா, என்கிட்ட சாம்பிள் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. என்னோட சாம்பிள் என்னென்ன இருக்கு, 1 2 3 4 15 6 12 8 9 10 A B C D E 12 10 15 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு. சரியா, நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த வேல்யூ வந்து எனக்கு கவுண்ட் பண்ணுங்க. இதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த வேல்யூலாம் வந்து டூ நம்பர் டூவை விட குறைவா இருக்கோ லெஸர் தேனோ இருக்கோ அதை மாத்திரம் கவுண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ இப்ப இந்த சாம்பிள்ல என்னோட என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும் இங்க பாருங்க. இந்த சாம்பிள்ல நான் வந்து 1 2 3 4 15 6 12 8 9 10 ஏபிசிடி இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ரெண்டு நம்பர் ரெண்டை விட கம்மியா இருக்கிற வேல்யூஸ் எவ்வளவு இருக்கு, நம்பர் டூவை விட கம்மியா இருக்கிற வேல்யூஸ் இதுல எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கா? எஸ் யூ ஆர் ரைட். ஏன்னா டூ எடுத்தோம்னா ஈக்குவல் டூன்னு அர்த்தம் கரெக்டா. ஸோ ஐ வாண்ட் டு நோ விச் ஆர் த வேல்யூஸ் விச் ஆர் லெஸ் தேன் டூ. ஸோ லெஸ் தேன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான், நம்பர் ஒன் மாத்திரம் தான் லெஸ்ஸாக இருக்கு. ஸோ இப்போ நான் இதை கவுண்ட் பண்ணும், எப்படி கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வாட் ஐ கேன் டூ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் அதாவது இதை கவுண்ட் பண்ணுங்க, என்னோட என்டையர் ரேஞ்ச் அக்கௌண்ட் போட்டுட்டு கவுண்ட் இஃப் கிரைட்டீரியா என்ன, வித்தின் கோட்ஸ் கொடுக்கணும், லெஸ் தேன் டூ, லெஸ் தேன் டூ வித்தின் கோட்ஸ். சரியா, இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூஸ் லெஸ் தேன் டூ வந்து நான் வித்தின் கோட்ஸ் கொடுத்து நான் சொல்றேன். லெஸ் தேன் டூ எது இதெல்லாம் இருக்கோ அதை மாத்திரம் கவுண்ட் பண்ணி சொல்றேன். ஒரு வேல்யூ தான் கவுண்ட் ஆயிருக்கு, பிகாஸ் ஒன்னு தான். இதுவே வந்து நான் லெஸ் தேன் ஃபைவா மாத்திரன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னென்ன வரணும், 1 2 3 4 நாலு வேல்யூ வந்து லெஸ் தேன் ஃபைவ்ல இருக்கு கரெக்டா. ஸோ அப்ப அது வரணும். லெட்ஸ் சி,
count if less than 5 என்னோட ஆன்சர் என்ன 4 வருது பாருங்க 1 2 3 4 சரியா சோ இதுதான் வந்து கவுண்ட் இஃப் அப்படிங்கற இந்த ஃபார்முலா கவுண்ட் வந்து இஃப் எப்போ நடக்கும் அப்படினா ஒரு வேல்யூவை வந்து நீங்க கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்கறீங்க அந்த ரேஞ்சுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கறீங்க அப்பதான் அது கவுண்ட் பண்ணும் கவுண்ட் இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்தாதான் அது கவுண்ட் பண்ணும் அதுதான் கவுண்ட் இஃப் சரி இப்ப நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் நான் என்ன சொல்றேன்னா கவுண்ட் இஃப் ஒரு வேல்யூ வந்து A1 அப்படின்னு கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஐ எம் ஜஸ்ட் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் திஸ் ஓகே இப்ப பாருங்க நான் என்ன சொல்றேன் கவுண்ட் இஃப் மை வேல்யூ இஸ் A1 என்னுடைய கவுண்ட் ரேஞ்ச் கொடுத்திருக்கேன் என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்கு என்ன சொல்றேன் என்னுடைய காலத்தை ஃபுல்லா கவுண்ட் பண்ணு எங்கெல்லாம் 1 வருதோ அதெல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுன்னு சொல்றேன் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்னோட கண்டிஷன் இங்க உங்களுக்கு புரியுதா இது 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 புரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டூப்ளிகேட்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுவேன் ஸோ அதனாலதான் இதை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் சாரி புரியுதா ஓகே நான் 500 வாட்டி கிளியரா சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய காலத்தை கவுண்ட் பண்ணுங்க சரியா இங்க A2ல இருந்து ஆரம்பிச்சு A19 வரைக்கும் இருக்கிற இந்த இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்ல எங்கெல்லாம் 1 அதாவது இந்த 1 அப்படிங்கிற இந்த A2 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரியா இப்போ நான் என்ன சொல்றேன் என்னுடைய கவுண்ட் இஃப் இந்த காலத்துல எங்கெல்லாம் A1 வேல்யூ ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணுன்னு சொல்றேன் ஸோ 1 வருது சரியா சோ இப்ப இதை நான் டிராக் பண்ணிட்டே போகணும் ஆனா நான் டிராக் பண்ணா என்ன ஆகும் என்னுடைய ரோ காலம் எல்லாம் மாறிடும் அதாவது அது அப்படியே கீழே குறைஞ்சிட்டே வரும் A3 A4 A5 A6 மாறும் சோ நான் என்ன பண்றேன் என்னுடைய காலத்தை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா இத மாத்தாதீங்க இதுதான் என்னுடைய சாம்பிள் இது அப்படியே ரீடைன் பண்ணுங்க இந்த ரேஞ்ச் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு A1 A2 A3 மட்டும் மாத்திட்டே போங்க அப்படின்னு சொல்றேன் சோ இப்படி ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் அப்படியே கீழே இழுத்துட்டே வரேன் பாருங்க 1 வந்து ஒரு வாட்டி தான் வந்திருக்கு ஸோ 1 இருக்கு 2 ஒரு வாட்டி தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம 15 வரலாம் 15 வந்து 2 வருது எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காலத்துல 15 ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் இங்க ஒரு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ அதனால எனக்கு 2 வருது ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷனோடைய அவுட்புட் செகண்ட் கண்டிஷனோட அவுட்புட் என்ன நான் சொல்றேன் சோ இப்போ நான் என்ன சொல்றேன் கவுண்ட் இஃப் இந்த வேல்யூ கொடுத்துட்டு இது கிரேட்டர் தேன் 1 ஆ இருந்தா எனக்கு ட்ரூ அல்லது ஃபால்ஸ் சொல்லு கிரேட்டர் தேன் 1 அப்படினா என்ன அர்த்தம் இது ரிப்பீட் ஆகலன்னு அர்த்தம் சோ கிரேட்டர் தேன் 1 அப்படினு நான் கொடுத்து நான் வந்து கேக்குறேன் சோ அப்ப வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல எனக்கு ஆன்சர் வரும் இது வந்து இப்போ உங்களுக்கு புரியலனா இட்ஸ் ஓகே டோன்ட் வரி அபௌட் இட் இதை வந்து நீங்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு நீங்க இதை டைப் பண்ணா கூட போறோம் சரியா இதோட லாஜிக் உங்களுக்கு புரியலன்னா கூட இட்ஸ் ஓகே நான் 500 வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்போ வந்து இந்த கம்பாரிசன் ஆபரேட்டர் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்றீங்க கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து எஸ் ஆர் நோன்னு உங்களுக்கு சொல்லாது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் சொல்லும் சரியா நான் இங்க வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டதுனால எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஆன்சர் வருது இதுவே நான் கிரேட்டர் தேன் சிம்பிள் போடல அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஆன்சர் வராது எனக்கு வேல்யூ தான் வரும் நான் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டதுனால எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது நான் எதுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபார்முலா படி நான் என்ன சொல்றேன் இந்த கொடுத்துருக்கிற ரேஞ்சில எந்த வேல்யூவை நான் செக் பண்றேனோ அந்த வேல்யூ எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றேன் ஸோ இது ஒரு வாட்டி தான் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி தான் வந்திருக்குன்னா 1 வரும் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலால எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் கெட் வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 15 வந்து ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு 12 வந்து ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஐ வில் கெட் அதர்வைஸ் எனக்கு எது இதெல்லாம் ரிப்பீட் ஆகலையோ அதெல்லாம் எனக்கு 1 வருது சரியா
சோ எங்கெல்லாம் எனக்கு ஒன்னை விட ஜாஸ்தியா வருதோ அதெல்லாம் டூப்ளிகேட்ஸ், அதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இந்த கண்டிஷனை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் போட்ட கண்டிஷன் பாருங்க. சோ இந்த கவுண்ட் இஃப் போட்டு கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், சரியா? சோ இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் காப்பி பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் ஃபார்முலா. இந்த இந்த காலத்தை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறேன். போயிட்டு கஸ்டம் ஃபார்முலான்னு இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுலாம் போனோம், கீழே கஸ்டம் ஃபார்முலா போயிட்டு நான் இங்க என்ன பண்றேன், அப்படியே அந்த ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் என்னுடைய காலம் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, காலம் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டு நான் வந்து I have given them the value. Done. So, இப்ப இது என்ன ஆகும், இது வந்து உங்களோட ஃபுல் காலத்துக்கு இது அப்ளை பண்ணும். சோ எது இதெல்லாம் வந்து வாட் எவர் தட் இஸ் ரிபீட்டட் ட்வைஸ் வில் ஹோல்ட் ஆன், தட் இஸ் சம் இஷ்யூ ஹியர். One second. Yes. So when I type my custom formula, I should ideally get it, get this, but I think there's some issue here. I will fix this. Now I'll get the fix பண்ணிட்டு நான் சொல்றேன். So anyways, so this is conditional formatting. So conditional formatting வந்து நீங்க பண்ணனும் அப்படினா you will have to specify your count ifs போயிட்டு நீங்க வந்து you will have to mention your data and then you will have to accordingly give your conditions. Inga conditions kudutha da vandu it will work. So inge vandha I'm just going to give you one or two. Yes, a1 kudukuren, a1 because a1 is my value, it's going to go one by one. Na vandu done kudutha odane inga paarenga, so enga la vandu எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கோ வேல்யூஸ் அது எல்லாமே வந்து எனக்கு கலர் கோட் ஆயிருக்கு. ஸோ மை பாயிண்ட் இஸ் இதுதான் என்னோட ஃபார்முலா. இந்த கஸ்டம் ஃபார்முலால டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கெட் மை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேர் ஆல் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் கலர்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இது கொஞ்சம் ஹை ரிகரா இருக்கும். நான் உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் அனுப்புறேன், நீங்க அந்த வீடியோ கூட பாருங்க. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் டன். So that's about conditional formatting for okay.